ஹாய் நண்பா, பல மாதங்களுக்கு அப்புறம் ஐடிபிஐ பேங்க்ல இருந்து ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு ஜாப் தாங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 1544 வேகன்சி இருக்குது. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐடிபிஐ பேங்க்ல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர் ஆல்சோ இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். முழு தகவலை இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அனைத்து விதமான பேங்கிங் எக்ஸாமு, இன்சூரன்ஸ் எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாமு, எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான புக்ஸை ஆலியூ போர்டில் நீங்கள் இப்போ ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கில் வந்துடுங்க. இந்த இடத்துல மேலே லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், புதுசாக ஒரு பாஸ்வேர்டை மட்டும் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுங்க. உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு புக் டவுன்லோட் ஆயிரும். லெஃப்ட் சைட் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீ இபுக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான புக்ஸை வந்து பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஆலி போர்டு இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். நம்ம வெப்சைட்டில் இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். வெப்சைட்டோட எண்டில் வந்து ஒரு டேபிள் காலம் இருக்கும், அதில் நோட்டிஃபிகேஷன் ஃபைல் தென் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் டச் பண்ணி எடுத்துக்கலாம். ஐடிபிஐ பேங்க், ஓகேங்களா? நாடு முழுவதும் ஐடிபிஐ பேங்குடைய பிரான்சஸ் இருக்குது. நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில், ஏன் உங்கள் சொந்த ஊர்களையே ஐடிபிஐ பேங்குடைய பிரான்ச் இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு June 17, கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 நாட்கள் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான டைம் தான். அதனால் வீடியோ பார்க்குறீங்களா, உடனே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு எக்ஸிகூட்டிவ்ல கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்கே, அப்போனா வந்து இது வந்து டெம்பரரி ஜாபா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இதில் சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடி பிஎஃப் இதற்கான அட்மிஷன் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு 500 வேகன்சி எடுக்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன், சரிங்களா? இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஜாப் இருக்குது, பட் ரெண்டுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். பட் இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளை ஒன்லி ஃபார் ஒன் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு ஜாபுக்குமே எலிஜிபிளாக இருந்தாலும் ஒன்றுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸிகூட்டிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1044 வேகன்சி இருக்குதுங்க. கம்யூனிட்டி வாரியாக வேகன்சியை செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்லேயே உங்களுக்கு 418 வேகன்சி இருக்குது. தென் வந்து உங்களுக்கு இந்த பிஜி டிபிஎஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அட்மிஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 வேகன்சி இருக்குது. ஸோ இதற்கான அட்மிஷன் வேகன்சி ஆல்சோ உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் June 3 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து உங்களுக்கு June 17. டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. எக்ஸிகூட்டிவ் பொறுத்த வரைக்கும் July 9 எக்ஸாம் இருக்கும். ஸோ தென் வந்து உங்களுக்கு இந்த பிஜி பிடிஎஃப் இந்த பேச்சுடைய அட்மிஷனுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் July 23 சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் எக்ஸிகூட்டிவ்க்கு மினிமம் 20, மேக்ஸிமம் 25. அதற்கான டீட்டெயில்டு இயர்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். April 2, 1997 April 1, 2002 இந்த 2 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய டேட்டா பர்த் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். தென் வந்து உங்களுக்கு இந்த பிஜிடிபிஎஃப் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை நம்ம கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போஸ்டிங் எடுத்துக்கோங்க. எக்ஸிகூட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஜாபுக்குமே வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், சரிங்களா? ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் போதும். எக்ஸிகூட்டிவ்ஸ் ஆன் கான்ட்ராக்ட், இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. பியூர்லி கான்ட்ராக்ட் தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து கான்ட்ராக்ட் இருக்கும். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னலாக ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் வந்து நல்லா வந்து கிளியராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்லா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து டேரெக்டாக அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் A இந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் போட்டு பெர்மனன்ட் ஜாப்புக்கு உட்கார வச்சுருவாங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 இயர் தென் வந்து ஒரு 2 இயர்ஸ் இதற்கான அந்த சேலரி ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களுக்கு 29,000 பெர் மந்த்துக்கு இருக்கும். செகண்ட் இயர் வந்து பெர் மந்த்துக்கு 31,000. தேர்ட் இயர் வந்து உங்களுக்கு பெர் மந்த்துக்கு வந்து 34,000 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பேமெண்ட் தான். இதில் வந்து அலவன்ஸ் எல்லாமே கிடையாது. நீங்கள் பெர்மனன்ட் ஜாபாக இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் கிரேடிய பதவிக்கு நீங்கள் பிளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் ஜாப் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோடைய ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், இது என்னடா ஜாப் அப்படின்ட்டு. ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து ஒரு ப்ரோக்ராம், சரிங்களா? அதற்கான அட்மிஷன் பேட்ச் வந்து ஒரு 500 வேகன்சி அப்டேட் பண்ணுறாங்க. பிஜி டிபிஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பேங்கிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2022 தென் 2023க்கான பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? இந்த பேட்சில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் எப்படி அவைலபிள் இருக்குது நான் கிளியராக சொல்கிறேன். இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் ஃபைனான்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 9 மாதம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ஸ் ஆல்சோ இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும், சரிங்களா? இது
வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மணிப்பல் யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான அட்மிஷனுக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதற்கான எக்ஸாம் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மணிப்பல் யூனிவர்சிட்டியில் போயிட்டு இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு 9 மாதம் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் முடிச்சுட்டு தென் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து டைரெக்டாகவே அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் பதவிக்கு உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணிடுவாங்க சரிங்களா. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டைரக்ட் போஸ்டிங் தான், நீங்கள் அந்த கோர்ஸ் 1 இயர் கோர்ஸை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் சரிங்களா. டைரெக்டாக உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ பதவி கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நீங்கள் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ பதவிக்கு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பட் இது 1 இயர்லேயே வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ பதவி கொடுத்துருவாங்க. பேசிக் பேலேருந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மந்த்லி வந்து 63,840 ரூபா ஒரு 17 வருஷம் நீ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிளேஸ் ஆகிற அந்த டேட்டில் இருந்து ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 9 மாதம் ட்ரைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பெர் மந்த் 2500 உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஒரு 3 மாதம் இருக்கும் இல்லையா, அந்த ஒன் இயர் கோர்ஸில் தான் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு 10,000 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும் சரிங்களா. அதுதான் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 350,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு லோன் ஆல்சோ வந்து ஃபைனான்ஸு லோன்ஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பேங்க்லேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்லி 63,000 வரைக்கும் சேலரி வந்து எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மணிப்பல் யூனிவர்சிட்டி தான். ஸோ சென்னை அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி இந்த மாநிலங்களிலிருந்து அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே மணிப்பல் யூனிவர்சிட்டியில் போயிட்டு தான் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்கும். அது கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துடும் சரிங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸில் போட்டிருக்காங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த அட்மிஷன் லெவல் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓட்டின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். தென் வந்து டிவி தென் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து அட்மிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 இயர் ட்ரைனிங்கை நீங்கள் முடிக்கிறீங்க, அதாவது கோர்ஸை முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் வேணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து சூஸ் பண்ணிட்டு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு 5 வருடம் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா. தென் ஓபிசி தென் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. தென் இந்த பேங்கோடைய நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப் தென் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் ஆல்சோ நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இடது பக்க கை கட்டவரல் ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஒரு ஹேண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆல்சோ கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா, இதில் வந்து ஒரு டேஷ் இருக்குது, இதில் வந்து உங்களுடைய நேமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் கமா போட்டுட்டு ஹேர்பை டிக்ளர் அதுலேருந்து ரெக்வார்ட் இது வரைக்கும் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கைப்பட நீங்கள் எழுதிட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்தராக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். தென் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்க எல்லாருக்குமே 200 ரூபா ஃபீஸ் இருக்குது. அதர் கம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பெர் கேண்டிடேட் வந்து 1000 ரூபீஸ் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முழுசாக நீங்களும் ஒன்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் சரிங்களா, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல்லே இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்ட நோட்ஸாக இருக்கட்டும் இந்த நிறைய டிப்ஸ் ஆல்சோ நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பேங்க் ஜாபுக்கு நீங்கள் போகணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேங்கை வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டு கேட்டகரியில் உங்களுக்கு என்ன கேட்டகரி அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பாய்.